ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று வளர்பிறை பஞ்சமி திதி. இன்று இரவுக்குள் நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தின் மூலமாக உங்க வேதனைகள் அனைத்தும் தீரும், கஷ்டங்கள் தீரும், குடும்பத்துல செல்வ செழிப்பு ஏற்படும், மன நிம்மதியும் ஏற்படும். இந்த தீபத்தை எப்பொழுது எப்படி ஏற்ற வேண்டும், இதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதி வரும். அந்த வகையில தான் ஆவணி மாதத்தில் வருகின்ற இன்றைய நாள் வளர்பிறை பஞ்சமி திதி. 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமையோடு பஞ்சமி திதி வந்திருப்பது விசேஷம். பொதுவாகவே பஞ்சமி திதி என்று வராகி வழிபாடு செய்வது மிகவும் ஒரு நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். வராகி அன்னையை வீட்டில் வைத்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், எதிரி தொல்லைகள், வறுமைகள் எதுவுமே இருக்காது. முழுமையாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் பஞ்சமி திதி மாதம் மாதம் வரும், அந்த பஞ்சமி திதியில வராகி அன்னையை வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அம்மனுடைய சிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அம்மனை நினைத்து ஒரு தீபத்தை மட்டும் நான் சொல்லக்கூடிய நேரத்துல ஏத்துங்க. மாதம் மாதம் பஞ்சமி திதி வரும் நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு கொடுப்பேன், அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். நீங்களும் வராகி வழிபாடை தாராளமாக பண்ணலாம். நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரத்துல நம்மை அறியாமல் ஒரு பெயர் சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா அது கண்டிப்பா வராகியின் பெயர் தாங்க. வராகி அம்மனை யார் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும், குடும்பத்துல ஒரு நல்ல சுபிக்ஷமான நிலைமை ஏற்படும். சரி, இந்த பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பித்தது, எப்பொழுது முடிவடைகின்றது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். இது 7ஆம் தேதி நேத்து சனிக்கிழமை மாலை நேரம் 5:38 பஞ்சமி திதி ஆரம்பித்து விட்டது. நீங்க வராகி வழிபாடு செய்யறதா இருந்தா நேற்று இரவு செய்திருக்கலாம், இல்லனா இன்னைக்கு இரவுக்குள்ள நீங்க செய்யுங்க. இன்று 8:00 நேரம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு கால நேரத்துல வராகி அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க, இல்லனா மாலை 6 மணிக்கு மேல இரவு நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றலாம். 8 மணிக்குள்ள தீபத்தை ஏத்துங்க. சதுர்த்தி திதி முடிவடைந்தவுடன் தொடங்கக்கூடிய திதி தாங்க பஞ்சமி திதி. பஞ்சமி அப்படின்றது வராகி அம்மனுக்கு உகந்த ஒரு திதி. அது வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முழு மனதோடு வழிபாடு செய்யணுங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமா வராகி அம்மனை நினைத்து பஞ்சமுக தீபம் ஏத்துங்க. அதாவது 5 முக தீபம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மாவிளக்கு வளர்பிறை நாட்கள்ல போடலாம், 5 முக தீபம் நெய் தீபமாக ஏத்தலாம். நீங்க தனித்தனியாகவும் தீபம் ஏற்றலாம், 5 அகல் விளக்கு எடுத்து அதுலயும் தனித்தனியாக தீபம் ஏத்தலாம். அம்மனுக்கு பிடித்த கிழங்கு வகைகள், பானகம், இது எல்லாமே நெய்வேத்தியமா வைங்க. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்தின் முன்பாக வராகி அம்மனை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் 4:30 6 மணி வரைக்கும், இந்த ராகு கால நேரத்திலையும் நீங்க வராகியை நினைத்து நீங்க 5 முக தீபம் ஏத்துங்க. வளர்பிறை நாட்கள் அப்படின்னும் பொழுது மருதாணி இலையை நீங்க ஏற்றுகின்ற அந்த விளக்கிற்கு அடியில போட்டு தீபம் ஏத்துங்க. மருதாணி இலை, அப்படி இல்லைன்னா ஏலக்காய், செம்பருத்தி இலை, இந்த மாதிரி நீங்க மங்களகரமான சுபிக்ஷமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது மஞ்சளை நீங்க அடியில் பரப்பி கூட தீபம் ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமையில வராகி தீபம் வீட்டில் ஏற்றும் பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டிகள் இருக்காது. குடும்பத்துல தொடர்ந்து வந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க யாராவது ஒருத்தர், இல்லனா வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல கண் திருஷ்டி இருக்கு அப்படின்றது அர்த்தம். வராகி அம்மனை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி உங்க குடும்பத்துல இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முக்கியமா வளர்பிறை பஞ்சமியில பண தட்டுப்பாடு நீங்கணும், பண கஷ்டம் நீங்கணும், கடன் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செல்வ வளம் பெருகணும், இந்த வளர்பிறையில என்னுடைய செல்வ நிலை மாறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை வராகி அன்னை ஏற்றுக்கொள்வாள். இந்த பஞ்சமி திதியை அன்று நீங்க முக்கியமா இந்த தீபத்தை இரவு நேரத்துல ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வராகி அன்னையை நினைத்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். முக்கியமா செம்பருத்தி பூவை வைத்து, சிவப்பு நிற மலர்களை வைத்து நீங்க தீபத்தை ஏற்றுங்க. அதாவது தட்டிற்கு அடியில, அதாவது விளக்கிற்கு அடியில செம்பருத்தி மலர்களும் வைத்து நீங்க தீபம் ஏற்றலாம்.
இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி வராகி அம்மனிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கும். ரொம்பவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டு முறை வராகு அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதியில நம்முடைய வேதனைகள் படிப்படியாக நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி வஜ்ர கோஷம் சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நீங்க விளக்கிற்கு அடியில் எந்த ஒரு பொருள் வைத்து தீபம் ஏற்றினாலும் சரி, அதை மறுநாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அம்மனுக்கு மஞ்சள் மாலை கட்டி போடலாம். ஏலக்காய் மாலை இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில கட்டி போட்டீங்கன்னா, அதாவது மாலையாக கோர்த்து நீங்க ஏலக்காயை வந்து கோர்த்து அம்மனுக்கு மாலை போட்டீங்கன்னா அது ரொம்ப விசேஷங்க. நல்ல பழங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.